அடியின் வழிநடத்துதலால் யோகனான் 17 மறைந்திருந்த உண்மைகள் அறியும்படி செய்தார். இன்னும் அதிலே ஏராளமான உண்மைகள் மறைந்திருக்கும். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நாளைக்கு அறிகிற காரியமல்ல. Even when Yeshua returns to Jerusalem, he will be teaching. எருசலேமுக்கு அவர் வந்தது தொடர்ந்து அவர் வார்த்தையை கற்பிப்பார். சோ இன்றைக்கு நாங்கள் எப்படி யேசுவிடம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் டேவிட் ராஜா எழுதி வைத்த பலவிதமான பெயர்களை கொண்டு ஸ்டாட்யூட்ஸ் ஆர்டினன்சஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆலோசனை வழி உண்மை புத்திமதிகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒழுங்குகள் எப்படியாகி நாங்கள் யேசுவா அவரே வழி என்று சொன்னது அந்த வழியிலே எவைகளை தவிர்த்து எவைகளை பின்பற்ற வேண்டும் கட்டாயம் தேவை பிழையான வழியிலே பிழையான ஸ்பீட்லே போகாதபடிக்கு எங்களுக்கு பாதுகாப்பாக எத்தனையோ ரோட் ரூல்ஸ் இருக்குது. தெருவிலே போகப்படுது ரோட்ல சைன்ஸ் தே ஹாவ் சோ லைக் தட் எங்களுக்கு உதவி செய்ய அவை பாரமானதால ஒரு ஷார்ப் பெண்ட் ஒன்று வருதென்றால் அவன் வெளிநாட்டுக்காரன் அதில் போடுவான் ஸ்லோ டவுன் ரெடியூஸ் ஸ்பீட் அது பாரமா யாருக்காவது அதை பார்த்துட்டு யாராவது ஏசுவாங்கள நன்மைக்காக போட்டிருக்குது வந்த ஸ்பீட்ல வந்து டேர்ன் எடுத்து அப்படியே கொண்டு போய் அங்க தூக்கி எறியாத படிக்க சும்மா ஐ அம் சேயிங் திஸ் ஆக்சுவலி இந்த கட்டளைகள் வழிகள் உண்மை புத்திமதிகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விதிகள் இவை யாவும் எங்களது பூமியின் வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்குது. That's all. ஆசீர்வாதமாக நாங்கள் பாதுகாப்போடு சரியான வழியிலே போகத்தக்கதாக as you start driving, you arrive safely. பாதுகாப்போடு நீ போய் சேர வேண்டிய இடத்திலே சேரத்தக்கதாக நாங்கள் இன்றைக்கு எப்படியாக வலது கையும் இடது கையும் மாதிரி கவனமாக கேட்கணும். ஏனென்றால் இப்ப இப்ப இந்த உண்மை வெளியில வர நேரம் It brings us joy. அவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு அதை ஒரு நாங்கள் கடைசியா படிச்ச யோகனிலே உலகிலே இருக்கும் பொழுது நான் இவைகளை சொன்னேன் என்று சொன்ன உலக ஞாபகம் இல்லையா நான் உலகிலே இருக்கின்ற மின்னேரத்திலே இவைகளை சொல்லுகிறேன் ஏனென்றால் அவர்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் 17 13 That's right.
யேசுவா டாடியோடு சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது நான் உங்களுக்கு வருகிறேன். இது ஒரு பைபிள் ஸ்டடியாகவும் பேச என்ஜாய் தி வேர்ல்ட். எல்லாமே மனுஷர் வார்த்தைகளும் மனுஷருடைய ஆலோசனைகளும் எல்லாம் வீண். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். தடியின் வார்த்தைகள் அதான் அவர் சொன்னார். நாள்தோறும் அவன் எப்படி வாழப்போகிறான், வைத்திய சாப்பாட்டினால் மட்டுமல்ல அவருடைய வாயின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழப்போகிறான். So we need his word every day. Every day. So Yeshua way marubadi maga inmur matradangala choli irukkalar sandhushu nareva irukkamadike keelugal idhuvarin ninga kekkavillai in peerinali keelugal டடி உங்களுக்கு அதை செய்வார். அந்த நேரம் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அநேக பேருக்கு நிறைகிறதுக்கு கொஞ்சமே இல்லை. ஏனென்றால் டடி மகனும் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிறதில்லை. எங்களுக்கு தேவையான எதுவோ டடி மகனுக்கு கொடுத்தார். மகனில் இருந்து அது பேசினார். என்ன புரியவில்லையா? சந்தோஷம் எங்களுக்கு நிறைவாக இருக்கவில்லையானால் தடியிலே பிழை இல்லை, மகன் யேசுவாவிலே பிழை இல்லை, எங்களிலே தான் பிழை. எங்களை தான் பிழை, வேறோ மாற்றப்படியா இல்ல. யோனம் ஜான் 15 அதிகாரம். Thank you so much. 10 வார்த்தையிலே நான் என் டாடியின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாகி இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். This is the reason why these things are written. எழுதப்பட்டதும் சொல்லப்பட்டதும் காரணம் எங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும் படிக்கும், சந்தோஷம் நிறைவாக படிக்கும். உலகம் தடுமாறும், உலகம் தீராடையும், ஊடகங்கள் தி நியூஸ் ஏஜென்சிஸ் இந்த யூடியூப் உலகத்துக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி பலவிதமான அண்மையிலே கேப்சர் பண்ண வீடியோ அதுகளை போட்டிருக்கிறார். There have been a very wind storm in Dubai. And Indonesia is almost sinking in floods. Indonesia போன மாதத்திலே 52 பூமி அதிர்ச்சிகள் எப்பயாவது நடந்ததா? எப்படியாவது நாங்கள் இதை கேள்விப்பட்டோமா? கடந்த 25, 30, 40, 50 வருஷங்கள்ல இவைகளை சிந்திக்கும் அடிக்கத்தான் நான் உங்களுக்கு இவைகளை சொல்லுகிறேன். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. So I tell them so that அவர்கள் உணர்வடை. கட்டளைகளுக்கு கீழ்படுகிறதனால்
யேசுவாவின் அன்பிலே நிலைத்திருப்போம். அன்பிலே என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க முடியும். இப்ப சொல்றார், என்னுடைய சந்தோஷம் அவருடைய சந்தோஷம் யாரு அறியலாம், உங்களிலே நிலைத்திருக்கும்படி. அதை விட வேறு ஏதாவது தேவையா? அதை விட வேறு ஏதாவது வேலை வெகுமதி உள்ளதா இந்த உலகத்திலே? உனக்கு தெரியவில்லையா வாலிப பிள்ளையே? எங்கே அன்பை எதிர்பார்க்கிறாய்? எங்கே சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறாய்? அதனுடைய ஊட்டாகிய இடத்தை யேசுவா சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உனக்கு வேணுமா? உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப அவர் சொன்னவைகளை கவனிக்க வேண்டும். அவர் சொன்னவைகள் ஒன்றுமே அவருடைய வார்த்தைகள் அல்ல. இது தெரியாதா? சகலதையும் சிருஷித்து தம்முடைய இஷ்டப்படி தம்முடைய கற்பனையின்படி மரங்களோ மிருகங்களோ பறவைகளோ எதுவோ தம்முடைய வார்த்தைகளை கடைசியாக மகனுக்கு கொடுத்து மகனில் இருந்து பேசினார். See, time and again we apply these banners. அந்த குட்டி வாய திறந்து வைக்கிறது ஒரு 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 அதுல ஒரு செய்தி உண்டு. நான் சொல்லுகிறேன், கேளுங்க. யேசுவாவுக்கு நிழலாக நாங்க போட்டிருக்கிறோம். அவர் சமூக சொந்த வார்த்தைகளை பேசவில்லை. நான் இந்த நாட்களிலே சிந்திக்கும் நேரத்திலே அவர் கற்றுக் கொடுத்தவைகளை அநேகமான கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்களுக்கு ஊழியர்களுக்கு அவன் வெள்ளக்காரனா இருக்கட்டும், கரவலா, பிரௌனா, இந்தியனோ, ஸ்ரீலங்கா, ஐ நோ பீஸ் அண்ட் ஜாய் இன் ஃபுல், யூ நோ. இருக்கலாம் சிலருக்கு கொஞ்சமாக, பட் யேசுவா இஸ் டாக்கிங் அபௌட் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், சந்தோஷம் நிறைவாக எங்கேயும் வேண்டையில்லாது. தற்காலிகமான இந்த உலகத்திலே எதுவும் எந்த நேரம் நடக்கலாம். எங்கள் நம்பிக்கை அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகனும், எங்கள் நம்பிக்கை அவர்கள் கொண்டு வந்து நிலைநாட்ட இருக்கும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ஆளுகை பூமியிலே. மனுஷர்கள் அவருடைய சீஷர்கள் பரிசுத்தவான்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். லிசன், குடியிருக்க போவது பூமியிலே, நாட் ஹெவன். அவருக்குள்ளாக மறித்தவர்கள் யேசுவாவின் குரல் கேட்டு முதலில் எழுந்திருந்து அவரை சந்திப்பார்கள். சந்தித்து கீழேதான் வருகிறார்கள். பூமி மனுஷனுக்காக சிருஷிக்கப்பட்டது. யேசுவா ஆளப்போவது பூமியிலே. இவைகள் அடிப்படையான உண்மைகள் படிப்பிக்கப்படவில்லை. எவ்வளவு நாளும் மஞ்சிப்பு பஞ்சிப்பிட்டு சொல்லி வீடு வீடாக திரிந்து ஆக்கள் சேர்த்தெடுத்தவர்கள் இப்பொழுது சூரிய நாளை விட்டு ஓய்வு நாள் சனிக்கிழமைக்கு வந்திருக்கிறாராம் என்று ஒரு கேள்வி.
உன்னாலே அது உண்டாகி வழி நடத்தப்பட்டிருந்தால் நல்லது. அல்லது கொப்பி அடிக்கிறதுக்காக பிசாசனாலே வழி நடத்தப்பட்டிருந்தால் அதோ கதி. பிசாசு எல்லாவற்றையும் கொப்பி அடிக்கிறோம். All right, so we're going to see another place. சாட்சி கொடுத்து அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் பார்த்தும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும், நாங்கள் டாடி என்று சொல்கிறது யேசுவாவின் டாடி, இங்க இப்பதான் போட்டிருக்கு.
சில குடும்பங்களில் தகப்பனை டேடின்னு சொல்லுவாங்க, டேடான்னு சொல்லுவாங்க, பப்பான்னு சொல்லுவாங்க. ஐ கால் மை ஃபாதர் பப்பா. சம் ஆஃப் யூ பீப்புள் மே பி கால் தட் பை அதர்ஸ் டேட் ஓ டேடி ஓ டேடா. என் தமிழாக்கள் வித்தியாசமாக, வெல் உனக்கு பிரியமான வகையில் நீ டேடியோடும் மகனோடும் ஐக்கியப்பட்டிருந்தால் யூ கேன் கால் ஹிம். அவர் தாப்பன், ஹி யூ நாட் கோயிங் டு பி மேன். நோ, எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவோடு யேசுவா மெஷியா இருக்கிறது. பீரியட். ரெண்டு பேர். யோகனான் இதை எழுதுகிறவன் எப்பொழுதும் யேசுவாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள். அவனுக்கு விருப்பமாக இருந்திருக்கு, ஓடி போய் இருந்திருக்கிறான் பக்கத்தில். இடது பக்கம் ஸ்பீட்டர், அவருடைய வலது பக்கம் ஜான். எங்களாலே நிச்சயமாக அருளுடைய அனுபவத்தை கற்பனை பண்ண முடியாது. நாம் மூன்று மூன்று அவரோடு ஒளிய செய்த பின்பு அவருடைய பற்றி மனுஷிக பிரகாரமாக கண்களால் பார்த்ததும் கைகளால் தொட்டதும் அப்படியான நிலைமை மாறப்போகிறது. இருந்த போல பாடுகளையும் மரணத்தையும் அவர் பேசுகிறாரு. அப்படி ஒன்று சொல்லவே விடாமல் தடமாக இருப்பார்கள். எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்னால் போனவர்கள் தானே. There are lots of things we have to. அவருடைய உதவியோடு நடந்த சம்பவங்களை நாங்கள் ஓரளவிலேயே இந்த தகப்பன் சிங்கமும் குட்டியும் அதை காட்டி இமேஜின் பண்றதுக்கு போடுறோம். ஆனால் தேர் இஸ் எ லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் என்ஜாய் த வேர்ல்ட். நான் செய்யாமல் உனக்கு சொல்ல மாட்டேன். அப்படியாய் தியானிக்கும் நேரத்தில் சில வேளை அளவேண்டி வரும், சில வேளை வாய்விட்டு சிரிக்க வேண்டி வரும். The word the Bible says, meditation, dhyanam, you imagine. அந்த விதமான ஒரு சக்தி மிருகங்களுக்கு இல்லை. So you have to meditate on the சம்பவத்தை, அந்த எழுதியிருக்கிற சம்பவத்தை. You gain more. வாசிக்கிற சும்மா கண்கள் பார்த்து வாசி குர்ரன் ஒன்று ஓடாம கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்றதுக்கு தான். அவர் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போன நேரத்தில் சாப்பாட்டுக்காக மெத்யூ ஐ திங்க் அங்க போன நேரம் அந்த விபச்சாரத்தில் விபச்சார
இருக்கிற அந்த பெண் வந்து மேரி மேக்டலின் அவர் பாதங்களை கண்ணீரினாலே கழுவி அவள் கூந்தலால் துடைத்து மற்றொரு அழகை பார்த்திருப்பார்கள், என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு விபச்சாரி என்று தெரியாதா. அவர் பார்த்திருப்பார், எத்தனை பாவங்கள் அவளுக்கு மன்னிப்பு கிடைத்தது என்று அவருக்கு தெரியும். ஒரு மறுமொழி வைத்திருந்தார் அவர்களுக்கு சொல்ல, எல்லாம் உங்களுக்கு தெரியும். Okay. So you enjoy the Bible. Listen, I didn't come to say this. Meditate while reading. Don't just read and finish it and close the Bible. Meditation is something, another important aspect which has been stolen away from the church. சபையில் இருந்து திருடப்பட்ட காரியங்களில் இது ஒன்று. துன்மார்க்கன் வழியிலே ஆலோசனையில் நடக்காமல் பாவிகளின் வழியிலே நிற்காமல் நடக்கிறது நிற்கிறது. பரிகாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல் யாவையின் வார்த்தையிலே இரவும் பகலும் வாசிக்கும் மனுஷன் வாசிப்பது வேறு தியானம் பண்ணுவது வேறு. Meditation. What Nathaniel was doing under the fig tree, யேசுவாவை கண்டான் அல்லவா, உன்னை அத்திமரத்துகளை கண்டேன். He was meditating. Isaac was meditating the word. Eliezer ரெபெக்காவை கொண்டு வரும் நேரத்திலே அவன் அண்டை அவன் வயலில் இருந்து he was meditating the word. வாசித்த போஷனை you go over, think, form pictures in your mind. Anyway, that's not my topic. நம்முடைய ஐக்கியம் அவருடைய மகனோடும் யேசுவும் சேவோடும் இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி யேசுவா சொன்ன வார்த்தைகளை இவனும் சொல்கிறான். இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. பலருக்கு சந்தோஷமே இல்லை. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சமாக இருக்குது. இங்கு நிறைவாக இருக்கிறதை குறித்து பேசப்படுகிறது. படித்து அவருடைய இறக்கத்தினாலே இந்த புதிய புதிய வெளிச்சங்கள் இந்த நாட்களில் கிடைக்கும் நேரம். கீழ்ப்படிதல் என்கிற ஒரு மகா
பெரிய தேவனுடைய கட்டளை, ஒபேய், ஒபேய். பேய்கள் விசுவாசிக்கிறது, தேவன் உண்டு, யேசுவாவை விசுவாசிக்கிறது, அவர் உண்மை, கீழ்படுகிறது இல்லை. கீழ்படிவது கட்டளைகள் இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லு, கட்டளை அல்லது கற்பனை. That's another thing. Actually, the people of the West, மேற்கு நாடுகள், அமெரிக்கா, கனடா, and also Europe, they got drowned in it. கட்டளை, நீ கிருபையில் இருந்து விழுந்து போனாய். சிலுவைகளிலே அந்த மரத்திலே கட்டளைகள் ஆணி அடிக்கப்பட்டது. நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை. பிசாசுடைய வஞ்சிப்பு. இனி அவர்கள் நம்பினதை என்ன பொறுத்தவரை சொல்றேன், அவங்க கொஞ்சம் நல்லா படித்தவங்க. இனி என் கண் பார்வைக்கு இது வெள்ளத்தோலோ, அது இது இது. நாங்கள் ஆராய்ந்து படிக்காமல் நம்பினோம். வேத வாக்கியங்கள் எதிர்மாறாக கூறுகிறது. அவர்கள் கூறியதுக்கு ஆயினாலே வஞ்சிப்பு பெருகி கொண்டு போகிறது. அமெரிக்கா, கனடா, ஏன் அவர்கள் தான் ஏராளமான புத்தகங்களையும் செய்திகளையும் வெளியிடுகிறவர்கள். And also Europe and other places. அவர்களுடைய இந்த அநேகமான பிழையான போதனைகளை கொண்ட புத்தகங்களை தமிழாக்கி அச்சிடுகிறவர்கள் இந்தியா. அவர்களை குற்றம் சொல்லவில்லை, just a fact. அந்த இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ண புக்ஸ் எல்லாத்தையும் தமிழ்ல அடிச்சு விடாது. And so, கீழ்ப்படிதல் என்கிற ஒரு மிக ஆழமான போதனை அல்லது தேவனுடைய கட்டளை தேவ ஜனத்திலே இருந்து எடுபட்டு போனது. இன்று வரை சொன்ன வந்ததுக்கு, பட் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கேட்கிறையா? உன்னை அறியாத சமாதானமும் சந்தோஷமும் உனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அவைகள் எங்களுக்கு பாரமானதல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிகிறோம். உடனடியாக வாய்ச்சு கொண்டு போய் விளங்காது. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படினால், அப்படிப்பட்ட மனுஷர்களாக இருந்தால், அவரை அதி உயர்ந்த தேவனை அறிந்திருக்கிறோம், அவர் மகனையும் அறிந்திருக்கிறோம் என்ற அறிவை அதனால் அறிவோம். எதினால்? கீழ்ப்படுகிறதுனால். யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்
அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் பயப்படாமல் சொல்லலாம், எஸ் ஐ நோ ஹிம். அந்த விதமான ஒரு நிச்சயமான அறிவை அவர் கொடுப்பார். நீ கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்கள் கொடுத்திருக்கிறேன், அவர்கள் அதை கடைப்பிடித்து இருக்கிறார்கள். கடைப்பிடித்து யோவான் 17 நீர் என்னை அனுப்பினீர் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். அந்த நிச்சயமான அறிவு எப்படி வந்தது? அவருடைய கட்டளைகளை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்ததனால். ஒன்றோடு ஒன்று தொடுத்திருக்கிறது. யாருக்கு? அதி உயர்ந்த தேவன் யேசுவை அனுப்பினார் என்ற கேள் நிச்சயமான அறிவு, நாட் அ மென்டல் நாலேஜ். யெஸ் வி நோ யேசுவா கேம் ஃப்ரம் காட். நிச்சயமான அறிவு டாடி மகனை பூமிக்கு அனுப்பி வைத்தார். அந்த அறிவு எதனால் வரும்? யேசுவாவு கொண்டு வந்த டாடியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதனால். நாளாந்தம் then more and more surety. அந்த நிச்சயமான அறிவு பலப்பட ஆரம்பிக்கும் கீழ்ப்படிவினால். சோ இன்றைக்கு நான் போல எனவே அவர் உங்களுக்கு எது தேவை என்று சொல்லி அவருக்கு தரும். சோ உங்களை அவரது வார்த்தையினாலே தட்டி எழுப்பி பூமி கோபம் கொண்டிருக்கலாம். தி எர்த் இஸ் ஆங்கிரி என்று போட்டிருக்கிறார்கள் ஒரு வீடியோ. ஒரு இதில் பூமி எப்படி கோபப்படுறது? பூமி சிருஷிக்கப்பட்டது ஆதாமினால், அவனுடைய முரட்டாட்டத்தினால் சாபத்துக்குள்ளாய் வந்தது. ரைட். யேசுவா வந்ததுக்கு பிறகுதான் and the sabam edavar. Now today we going to see eppadiyaga inda sandosham varugirathu. Anbum devanudaiya kattalaigalum ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. தனியாக அன்பு கூற முடியாது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் யார்? பிள்ளைகள், பொய்யர்கள். அது முதலாம் யோகனான் 2:4 make that bold. The next time self-fulfilling shall will தெரியாது. முதலாம் யோகனான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யனாய் இருக்கிறான். Knowing Elohim, knowing Messiah, he connected with obedience.
So you have to see why many people do not know the Father and the Son. யோவான் 17:3 அவர்கள் ரெண்டு பேரையும் அறிந்திருக்கிறார், இவுதான் நித்திய வாழ்வு. நவ் அந்த அறிவு நெருங்கினால் வருமொழிய மாற்றுபடியால் அண்ட் ஃப்ரெஷ்லி டாடி மகனை வெளிப்படுத்த வேண்டும். Matthew 11:27 அதன் பிறகு கீழ்ப்படிய நாளாந்த மகன் தமக்கு சித்தமானவர்களுக்கு டாடியை வெளிப்படுத்துகிறார். இஸ் டாடி அண்ட் சன் த ஒன் ஸ்பிரிட். ஓகே, அன்பும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. வலது கை இடது கை ஒரு சரீரத்தில் கீழ்ப்படிதல் அன்பு கூறுதல். Remember that. Deuteronomy 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இவர்களுக்கு தான் சமாதானமும் சந்தோஷமும். அதுவும் ஒரு குடும்பத்தில் ஒருவன் செய்ய ஆரம்பித்தால் 1000 தலைமுறைக்கும் அங்கால போகுதான். இது எங்களுக்கு விளங்கி இருக்கா? தௌசண்ட் ஜெனரேஷன். ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குடும்பத்தில் இப்படியாக டாடிக்கு பயந்து அவர்களை அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் கம்மிங் ஜெனரேஷன், யுவர் சில்ட்ரன், யுவர் கிராண்ட் சில்ட்ரன். ஏனென்றால் அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார்கள். இது நடக்காததுனாலே கற்பத்திலே அல்லது பிறந்த நேரம் புருஷனும் பஞ்சாதியும் சண்டை பிடிக்கிறதுனால உள்ளுக்கு பூந்த பேய்கள் பொருத்தப்படாமல் மூர்க்கமாக பிள்ளைகள் வளர்கிறார்கள். சிலர் அந்த பிள்ளைகளுக்கு அடிப்பதும் இல்லை. சோ வேப்பமரம் கண்டாக இருந்து வளர்ந்து பெரிய கோடாலி தேவையா 2-3 பேர் தரிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்குள்ளே அந்த பேய்கள் போய் பூந்துவிடும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களோ I want to say the innumerable translation. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும். சோ அன்பும் கீழ்ப்படிவும் ஒன்றா போகிறது. அங்காலே நல்ல ஆழமாக வழியால வருகிறது. பூ விரிகிற மாதிரி மட்டாக இருந்து அவரிடத்திலே நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லது பலிகளை செலுத்தி அதுவும் சூரியனால விடாமல் போய் 50 வருஷத்துக்கு நான் கிறிஸ்தவன், நான் மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், கத்தோலிக்கம், ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் யார்? பொய்யர்கள். நான் சொல்லவில்லை, வேதமாக்கியம். பொய்யர்கள், கிறிஸ்தவ பொய்யர்கள், அவர்களுக்கு
பேசிய அந்த பரிசேய சதுசேயர்கள் அவர்களிடத்தில் உண்மை இருக்கவில்லை. ஆகையினாலே உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மை தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய அடியை மாறியவில்லை, மகனை மாறியவில்லை. ஏழாம் அதிகாரம் ஒன்பது. ஆகையாலும் தேவனாகிய யெகோவாவே தேவன் என்றும் யார்? இது யூதர்களுக்கு அல்ல. இந்த வார்த்தைகள் இல்லாமல் புதிய ஏற்பாடு வார்த்தைகள் இல்லை. ஏசுவா தம்மை குறித்து விவரித்து எம்மாவு தெரிவிலே அந்த ரெண்டு பேருக்கு சொன்னது மோசேயின் புத்தகங்கள் த டோரா ஐந்து புத்தகங்கள், தீர்க்கதரிசியின் புத்தகங்கள் பாடல்கள், அதில் இருந்துதான் தம்மை குறித்து சொல்லிக் கொண்டு வந்தார் எழுதப்பட்டவைகளை. அந்த நேரம் புதிய ஏற்பாடு மேத்யு மார்க் ஜான் லூக் எழுதப்படவில்லையே, பவுல் இன்னுமாக தொடுபடவில்லையே. அவர் ஒருவரி தேவன், மூன்று பேர் ஒரு ஆள், அப்படி ஒன்றுமே இல்லை. யெகோவாவின் அடி அவர் ஒருவரி யெகோவா என்றும் தமிழ் அன்பு வைத்து தமது கட்டளைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையையும் தயவு கிரேஸ் கிருபை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இவைகள் கீழ்ப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாக வெளிப்படுத்தப்படும். ஆகோ வாசிக்கிற ஒரு காரியம் வெளிப்படுத்துதலாக கிடைப்பது. That he will bless us for thousands of generations after us. அப்ப தாயும் தகப்பனுடைய அர்ப்பணமும் அவர்களுடைய கீழ்ப்படிவும் அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எப்படி பாதிக்க போகிறது? கூடுதலாக எழுதப்பட்ட கேக்கனவே வாசித்த வார்த்தையை விட இல்லையா? தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவரிலே அன்பு கூர்ந்து ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கை, அவருடைய உடன்படிக்கை, அவரது வார்த்தை. எவ்ரி பர்சன், ஒவ்வொரு மனுஷன் மனுஷியும் நீ யெஷுவா உன்னை கொண்டு வரப்பட்டாயா? நீ உடன்படிக்கை பண்ணப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அவர் வார்த்தையாலே உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் கட்டளைகள், அவர் வழிகள், அவர் உண்மை, அவர் ஆலோசனைகள், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒழுங்குகள், விதிகள், இவைகளின் ஊடாக நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதர்வைஸ் so many people, they have no covenant. நீ ரட்சிக்கப்பட்டாய் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதிலே தெரிய வரும் நீ உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் ஆகி இல்லையா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கள்ளர்கள் பயப்பட வேணும். அது ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை. பத்தாம் அதிகாரம்
சோ அன்பும் கீழ்ப்படிவும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. 10:12 உபாகமம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய யெகோவாவுக்கு பயந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து. அவருடைய வழிகளில் எல்லாம் எப்படி நடக்கிறது? வார்த்தை, உண்மை, புத்திமதிகள், ஆலோசனைகள், கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம். அவருடைய வழிகள். அந்த கடைசியாக யெஷுவாவை அனுப்பினார். அவர் வந்து சொன்னார், I am the way, நானே வழி. So he showed us. யெஷுவா இவைகளை எல்லாவற்றுக்கு கீழ்ப்படினார். யோவான் 15:10 நான் தடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே இணைக்கப்பட்டவனாக இருந்தேன். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என் அன்பிலே நிலைத்திருங்கள். பல கிறிஸ்தவர்கள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவில்லாத எவனும் வெள்ளக்காரனோ கரவலோ மஞ்சளோ பிரவுனோ அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியாது. வேத வாக்கியங்கள் பொய்யாக முடியாது. Now listen. This is what the source of joy. இதுதான் சந்தோஷம், சமாதானது, குருட். That when we love and obey, அன்பு கூர்ந்து கீழ்ப்படிய. இதை சொல்லி போட்டுதான் யெஷுவா கொண்டு வந்த அவரது கட்டளைகள் அது பார்க்கும்படிக்கு எனக்கு வழி நடத்த கிடைத்தது. So I am speaking to you this. Love and obedience, you can't separate. தேவனிடத்திலே அன்பாயிருக்கிறேன், யேசுவாவை நேசிக்கிறோம், அப்படியாக சொல்லுகிறவர்கள் அவரது கட்டளைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படியத்தான் வேணும். அரவாசி அல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு 7 பண்டிகைகளையும் அனுசரிக்கும்படி சொன்னார். அவைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இன்று வரை பெரும்பாலான 99% விதமான உலகங்கும் பறந்து கிடக்கும் கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்கள், வெள்ளக்காரனோ மற்றவனோ பிராமணோ இங்கிலீஷோ ஜப்பானிஸோ தூக்கி எறிந்து போட்டு, they celebrate Christmas and they celebrate Easter. All these are all the things. வருஷத்தை கொண்டாடுவார்கள், உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுவார்கள், கிறிஸ்துமஸை கொண்டாடுவார்கள். ஒரு பகுதியில் அறியாமை, மற்றவர்கள் இருமாப்பு. உண்மை தெரிந்தம் நாம் இது பாரம்பரியம் விடையலாது. All right. That's fine. God is not going to force anybody. அவர் யாரையும் பலவந்தம் பண்ண மாட்டார். Now, what did I say? இப்பொழுதும் இஸ்ரவேலையும் தேவனாய யெகோவாவுக்கு பயந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய யெகோவாவை பணிந்து கொண்டு. அவர் சும்மா எழுதே இல்லை, முழு இருதயத்தோடும் முழு மனதோடு சித்தத்தோடு உணர்ச்சியோடு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்த உடனே இந்த முழு 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 இல்லாமல் போகும்.
அல்லது தரமான உனக்கு விருப்பமான நாய்க்குட்டியை வேண்டினால் அதுவும் அந்த பக்கத்திலே போயிடும். இந்த கண்கள் அந்த குட்டியை தான் பார்க்கும். அந்த நேரம் உன்னுடைய பாசம் அன்பு உணர்ச்சிகள் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கிறது. அப்படியானால் இது ஒன்றும் வேண்டக்கூடாதான். அப்படி சொல்லவில்லை, டேடியும் அப்படி சொல்லவில்லை. இவைகள் தடைகளாக அவர் சொல்லும் காரியத்துக்கு முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு தாய் தாப்பனை விட, சகோதரங்களை விட, பிள்ளைகளை விட, புருஷனை விட, மனைவியை விட அவர்களை அன்பு செலுத்தி எதுவும் அவை பணிந்து கொண்டு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற யெகோவாவினுடைய கட்டளைகள் the commandments of Yehovah. அது உயர்ந்த தேவன் சிருஷ்டியன் அவருடைய கட்டளைகள். அப்ப எங்க இருந்து இந்த கட்டளைகள் வருது என்று பார்க்க வேண்டும். ஏனிவுகளை சொல்லுகிற மோசே மூலமாக அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக அவர்களை ஒரு பெரிய ஜாதியாக்க அவர்களை ஒரு வெளிச்சத்தை தேசங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு, மற்ற தேசத்தாரை விட ஞானம் உள்ளவர்களாகும்படிக்கு. That's why he chose them. Isaiah 49 49, are you a light? நீ வேலை செய்யும் இடத்துல, வீட்டிலே, போக்குவரத்திலே, maybe you are doing a business, you are holding the light. So நான் இன்று உனக்கு கற்றுக் கொடுக்கிற கற்பித்தல், போதனை, கட்டளை, யெகோவாவினுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு பிள்ளைகள் இதை பாடமாக்குங்க, நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே இதை உன் தேவனாகிய யெகோவா உன்னிடத்தில் கேட்கிறார். உனக்கு நன்மை உண்டாகும்படி வெள்ளக்காரன் அவன் போதனையில் எப்போ யாரோ எனக்கு தெரியாது கட்டளைகள் எல்லாம் யேசுவாவின் சிலுவையோடு அந்த சித்திரவதை செய்யப்படும் மரத்தோடு முடிந்தது. நாங்கள் கிருபையின் காலம். எந்த வெள்ளக்காரனோ எந்த படிப்புள்ளவனோ எவனாய் இருந்தாலும் கேள், எந்த அறிவுள்ளவர்களோ பண்டிதர்களோ பாலிடுங்களில் 14 வருஷம் விழுந்து விழுந்து படித்திருக்கிறான். அதுவும் ஒரு பைபிள் ஸ்காலர் கேமலியல். அதையும் இந்த தேவன் டேடியையும் தெரியவில்லை. அவருடைய மகன் மெஷாயா அவரையும் தெரியவில்லை. He had all a mental knowledge of the scriptures, a mental knowledge just like the Pharisees and Sadducees. வார்த்தையானவர் மனுஷனாகி முன்னாள் நின்று கதைக்கிறார். சினாய் மலையிலே உடன்படிக்க பண்ணினவர் the Torah. He was the one who gave the commandments of Moshe.
மனுஷன். இவைகளெல்லாம் வாசித்து ஒரு புத்தகத்தில் அறிகிற காரியம் அல்ல. யார் கட்டளைகளை நிலைத்திருந்து அதுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் அவரது வாழ்க்கையை பின்பற்றுகிறார்களோ எல்லாரும் பெர்ஃபெக்ட். நூற்றுக்கு நூறு வீதம் நான் சொல்லவில்லை. They are striving daily towards perfection. அவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப்படும். அவர்கள் உண்மை அறிவார்கள். உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். ரகசியங்கள் வார்த்தையில் ஆழமாய் இல்லாட்டி எதற்காக டேடியும் மகனும் யேசுவா மனைக்கவும் தேவிற்குள்ளாக இருந்து உமது வார்த்தையின் ஆழங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Why should he pray that? அன்றைக்கு இதெல்லாம் நான் படிப்பிக்கும் நேரத்தில் சொன்ன நான் பிள்ளைகள் ஒரு கொஞ்சம் தாய்மார் மனைவிமார் இங்கே மற்ற கலப்பில் 119வது சங்கீதத்தை தொடக்கம் இருந்து முடியும் வரை பாடமாக்கி இருக்கிறார்கள். உங்களை அப்படியாய் வழிநடத்தின யஷுவாவின் டாடி உங்களை இன்னும் இன்னுமாக ஆசிர்வதித்து உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் புருஷன்மாரையும் அவரது வெளிச்சத்துக்கு எழுப்பாராக. கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால் எவ்வளவாக மகிழ்ச்சி சந்தோஷம் வருகிறது என்று அவனுக்கு ததும்பி வெளியிலே வந்தபடியால் 119வது சங்கீதம் இதுக்கு வேறு என்ன எழுதுறது? அடுத்து 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 வார்த்தையை குறிச்சு வார்த்தைகள் வழிகள் உண்மை பிரமாணங்கள் கட்டளைகள் கற்பனைகள். ஓ மை குட்னஸ். A psalm, a song dedicated to the Logos, the word of Elohim. தேவனுடைய வார்த்தை கண்டு ஒதுக்கப்பட்ட ஒரு குறிப்பான ஒரு பாடல் டேவிட் பிள்ளைகள் மெமரைஸ் எனக்கும் பாடமாக்க அந்த பலனை வழிநடத்தி தர ப்ரே ஃபார் மீ ஆல்சோ. ஐ லவ் டு மெமரைஸ் தோஸ் திங்ஸ். பொய்யான வழியை என்னை விட்டாகற்றியார்கள், மெய்யான வழியிலேயே என்னை வழிநடத்தும். இவைகள் இருதயத்தில் இருந்து நம்மை சரியான வழியிலே வழிநடத்த ஆரம்பிக்கும். அகங்காரிகளும் பெருமை உள்ளவர்களும் என்னை குறித்து தாரமாக பேசுகிறார்கள். நானும் உம்முடைய பிரமாணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு புத்திமதி நானும் வார்த்தையை விட்டு விலகவில்லை.
இது சிலுவையிலே அறையப்பட்டது என்று சொன்னால் என்னொரு வஞ்சிப்பு, என்னொரு பைத்தியம். ஆனால் இன்று வரை அதைத்தான் கிறிஸ்தவம், கிறிஸ்தியானிட்டி அல்லது கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம், they call church, அதை சொல்லுகிறார்கள். Nothing. உனக்கு கட்டளையிடுகிறவாவுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாவதற்கு கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு இதை கேட்கிறார். கொண்டு வா உண்ட காச, கொண்டு வா உண்ட காணிய. மற்ற முண்டங்கள், சொருபங்கள், உலகத்திலே கோடிக்கணக்கான தெய்வர்கள், தேவர்கள் எனப்பட்ட இவ்வளவு பந்தம் வேண்டது. இதை கொண்டு வா, இதை கட்டு, இதை செய், நான் உனக்கு இதை செய்வேன். சாப்பாடு செய், படைச்சு வை. He never accepts any bribe. யெகோவா தேவன் உன் பாஷையில் பந்தம் வாங்குகிறவரல்ல. பந்தம் வாங்குகிறவனை சும்மா விட மாட்டார். என்ன செய்வார்? அவன் கண்ணை குருடாக்குவார். என்னடா இவன் புதுசு புதுசா சொல்ற? நான் ஒன்று புதுசா சொல்லவில்லை, மூன்று இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உன் கண் குருடாகி நீ எதிலே இடறுகிறாய் என்று தெரியாமல் கொண்டு போய் உன் குடும்பத்தை மடுவில் இறக்குவாய். வென்றிய மந்தம் வேற எதை உன்னிடத்திலே அவர் கேட்கிறார்? இதோ மானங்களும், now you must put வானங்களும் மானாதிவானங்களும். Only now they are finding out galaxies. வானங்களும் மானாதிவானங்களும் என்னமாம் பேசுகிறவர்? யெகோவா. வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும், அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய யெகோவாவினுடையவைகள். இப்ப உன் டாடியினுடையவைகள், உண்டாடியினுடையவைகள். ஒரு இடத்தை போனேன், மரம் வைக்கிறார்கள். எவ்வளவு ஒன்று கேட்டேன், 1000 ரூபாய். நான் வந்துட்டு கொஞ்சம் சைடு யோசிச்சு அவர் படைச்சிட்டு விட கொண்டது நாங்க காசு பண்ணு பண்ணிருக்க. ரெண்டு கண்ட வேண்டிய எடுத்து சரி கொண்டு வாண்டு அதை கொண்டு வந்த நாட்டின அது குட்டி போட ஆரம்பிச்சது. குட்டி 22 மேலாக போயிட்டது.
அவருடைய கரம். அவர் கொடுத்ததிலே மனுஷன் வருமானத்தை சம்பாதிக்கிறான். எனக்கு கொடுத்த குட்டி 1000 ரூபாய். டாடியின் கரத்தின் வல்லமையை, ஞானத்தை அறிவிக்கும்படி இதை சொல்லுகிறேன். Do you think about that? So when I look at, நான் வேண்டினதுகள் எல்லாம் குட்டி போட்டு பெருசாக்கி எல்லாம் வானங்களும் வானாதி வானங்களும் பூமியின் அதில் உள்ள யாவமும் தேவனாகிய யெகோவாவின் உடையது. உன் டாடியாகிய தேவன் யெகோவாவினிடத்தில் உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், 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 கர்த்தர் 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 அவர் பேர். இங்கிலீஷ்காரன் லார்ட் 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 என்று போட்டு வச்சிருக்கிறான் எல்லா லெட்டர்ஸும் கேப்பிட்டல் எல்லோ ஆல்ரெடி. 6800 தலைமைக்கு கிட்ட அவரது பேரை சொல்லி எழுத சொன்னவர் மறைக்கிறதுக்கா? புறஜாதிகள் என் பேரை அறிந்து கொள்வார்கள் ஓசியா சொன்னான். எங்க கத்தர் 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 சிலாக்கள் கத்தர் அப்படி சொல்லுங்க கல்வி போல் கத்தர் தமிழ் சிங்களத்தில் இருக்குது கா செய்வோம். எஜமானாகிய யெகோவா அல்லது என் டாடி என்று சொல்ல இந்த கழுமத்தின் பேரை கூப்பிடாத. 6825 தடவை அவர் சொல்லி இருக்க இவங்கள் மறைச்சா என்னவோ மரியாதையா? மரியாதைக்கு அவர் வேற பெயர் கொடுத்திருக்க. என்ன அவன் கொரியண்ட பெயரை சொல்லவே எனக்கு சரியான கஷ்டமாயிரு. யெகோவா இருக்கிறவராக இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். ஒருவர் அந்த பேர் யாருக்குமே இல்லை. அதுக்கு தான் வீணாக வாயனால சொல்லாதே வீணாக வீணாக யாராவது கேட்டால் உன் பெயர் உன் தேவனுடைய பேர் என்ன என்ன சொல்லுவா? வாய்தாடு மாறி இவரே சாப்பிடுற சாப்பாடு சொல்லுவியோ தெரியா கத்தரியா என்று. கத்தர் அவருடைய பேர் இல்லை, யெகோவா. உந்தவனாகி யெகோவாவின் இடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் இந்த வருது தேவியினுடைய பட்டியல்.
யெகோவாவினிடத்தில் தரியினிடத்தில் அன்பு செலுத்தி. அப்போ இந்த நேரம் இதை சொல்ற நேரம் நம்முடைய எஜமான் இயேசு அங்கே இருந்தார் அவரோடு அவருக்குள் வார்த்தையாய் சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் மூலமாய் அல்லாமல் எதுவுமே சிருஷ்டிக்கப்பட்டது என்று ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படவில்லை. நீ யெகோவா தேவனாய் அவரிடத்தில் உன் தேவன் உன்னுடைய தேவன் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்கள் கட்டளைகள் நியாயங்கள் கற்பனைகள் கட்டளைகளை எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. என்னை பார், கட்டளைகள் அன்பு கனெக்டட், கீழ்ப்படிவும் அன்பு செலுத்துவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலாதல் அறிந்து கொள், நீ கீழ்படியாமல் அவர்களை அன்பு செலுத்துகிறேன், தேவனை நேசிக்கிறேன், யெஷுவாவை நேசிக்கிறேன் என்று சொல்வது பொய். உன் பெயர் பொய்யர். எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. ஹலோ, எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக. பதிமூன்றாவது வார்த்தை, oh, those people who say they are under grace. பதினொன்று பதிமூன்று, நீங்கள் தேவன் பேசுகிறார் தம்முடைய ஜனங்கள், உங்கள் தேவனாகிய யெகோவாவின் இடத்தில். இவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? அவரது பேரு பாதிக்க கத்தர் 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 கத்தர். இன்னொரு இடத்தில் சொல்லி இருக்கிறான் சக்கரவர்த்தி என்று. உன் தேவனாகிய யெகோவா அவரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்தி அவரை பணிந்து கொள்ள நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன்னுடைய தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய செய்வேன். மிருக ஜீவன்களுக்காக வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். ஆடு வளர்க்கிறாயா? மாடு வளர்க்கிறாயா? புல் வளரும்படிக்கு செய்கிறது அதி உயர்ந்த தேவன் நம் டாடி யெகோவா. எப்படி அது வளரப்போகுது? ஏற்ற நேரத்திலே மழையை கொண்டு வருவார். இப்ப கொஞ்சம் நாட்கள் மழை இல்லைன்னு இலங்கையில 365 நாள் என்று வைப்போம். ஒரு வருஷத்துல 330 நாள் நெருப்பு வெயில், சும்மா வெயில் இல்லை. அங்கால மீதி 30-35 நாளும் ஓரளவாக அப்படி அடிச்சு சில சமயம் ஒரு கிழமைக்கு அடிச்சு சின்னோடு வெள்ளத்தை போட்டுட்டு போயிடும். ஆனால் ஆனால் தேவனால இதை மாற்ற முடியும். டாடியால
You don't ask. உண்மை சில மரங்கள் பூக்கிறது, அந்த காலம் இருக்கும், அந்த பூ வர்றதுக்கு அந்த நேரம் மழை கொட்டிட்டேன்னு சொன்னா அந்த பூ கறி போயிடும். ஸோ அதை பார்த்துட்டு அதே டேடியோட சொல்லலாம், டேடி உமக்கு தெரியும் எந்த இடைக்குள்ள கொண்டு வரலாம். இது மழை காலம் இல்லை, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீ மேகத்தை காணாம அவர் மழையை கொண்டு வருவார். அங்கால வெயில் இருக்குது பாத்தியா, so I told daddy, 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 we want some cool weather. ஒரு மாதத்துல நாலு கிழமை ரெண்டு நாள் கொஞ்சம் அடிச்சு விட்டிருந்தா ஆனா மரம் ஏதாவது பூத்து அப்படி இருந்தேன்னு சொன்னான். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஞானத்தின்படி செய்யும் டாடி, பட் இட்ஸ் டூ ஹாட். அவரும் நான் நினைக்கிறேன் சட்டியான ஒரு வெயில் நேரத்தில் தாக வந்து அந்த கடந்தடியை போன தண்ணி குடி, தண்ணி ஏழு முகத்தில் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தெரியும் அப்படி கேட்டாண்டு வேண்டாம். அப்படியான ஒரு சூழ்நிலையே அவன் வளர்ந்திருக்கிறான். அகத்துக்கு தா கொடுவா, சோ இப்ப என்ன கூடுதலாக அடிப்படையாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், லவ் அண்ட் ஒபீடியன்ஸ் கோ டுகெதர். அன்பு செலுத்துவதும் கீழ்ப்படிவதும் ஒன்றாக போகிறது. அன்பு செலுத்துவதும் கீழ்ப்படிவதும் ஆல்வேஸ் டுகெதர். Again, I love Jesus. Most of the people, the Christians, they don't know daddy, my name Charya Teriyadu, but they like to say love, love, love. They put the heart and put Jesus in their vehicle. That is not my vehicle. Love Jesus. I love Jesus. Kulubagu, Podavana. Because I obey Yeshua. கீழ்ப்படுதல் இல்லாமல் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் பொய்யன். வேதவாக்கியங்களை உங்களுக்கு கற்பிக்கிறேன், உண்மை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், மற்றவர்கள் மூர்க்கமடைவார்கள். பரிசேயர் சதுசேயரை போல உள்ளுக்கீர்கள் பெய்ய கிண்டி விட்டுரும். சோ அன்பு செலுத்தி கீழ்ப்படித்தால் கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வாதப்பாரா. உன்னுடைய தானியம் திராட்சை ரசம், திராட்சை செடி, நீ நாட்டின தானிய மரங்கள் தானியத்தை கொண்டு வர, இப்போ கொத்தமல்லி எல்லாம் பாட்டில கொண்டு வராங்க, முழுக்க பாட்டில எண்ணெய் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறிய பின்மாறிய பேச்சு செய்து உங்கள் மிருக ஜீவங்களுக்காக உன் வழிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். Daddy, down to earth, huh? I mean, he just
சொல்றதெல்லாம் பச்சையாக சொல்லுவார். இப்படியெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைவாய். அதே பேருக்கு சாப்பிட்டு திருப்தி இல்லை. ஓகே, இன்னும் ஒரு வார்த்தை பார்க்கலாம். I hope you are enjoying this. You know, வெளிச்சம், அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வரும். Especially when you are obeying, when you have an obedient heart, ஒரு கீழ்ப்படி உள்ள ஒரு இதயம் இருக்கும் நேரத்தில் அது டாடி பார்த்துட்டு இருக்க மாட்டார், உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். அதுதான் இந்த தற்காலிக வாழ்க்கையிலே வாங்க முடியாத ஒரு காரியம். நித்திரை இல்லாம எத்தனையோ பேருக்கு இருக்கு. சிலருக்கு வருத்தம், சிலருக்கு பேய் குழப்பது, சிலருக்கு நித்திரை டடி கொஞ்சம் ஒரு சில நேரத்துக்கு எடுத்து போடலாம். அந்த நேரத்தை அவரோடு செலவழிக்கிறதுக்கு நீ இதை அறியாத பேய் எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சாலும் இன்னும் கூட நித்திரை இல்லாம சில சமயம் சில காரியங்களுக்காக கொஞ்சம் பேர் ஊக்கமாக ஜபம் தேவையாயிருக்கும். I'm telling you, இந்த 40 வருஷம் கடந்து வந்ததுல சொல்லுகிறேன். சோ அவர் கண்ணிமையை தூக்கி பிடிச்சிருவார். அப்படியானால் நீ பேச ஆரம்பிக்க வேணும். அவரோட கேட்கலாம், என்ன காரியத்துக்காக நான் ஜபிக்கட்டும் அப்படி என்று சொல்லி உனக்கு வார காரியங்களுக்காக ஜபம் பண்ணு. அவரோட பேசு, மற்றவர்கள் எல்லாரும் உறங்கட்டும். ஆனா எத்தனை பேருக்கு பேய் குழப்பின் நித்திரை இல்லாம போகுது. இவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் they will take tablets, நித்திரைக்கு குளிச்சை எடுப்பார்கள், அவர்களை நித்திரையாக்கும். அது பழைய பழக்கமாக வந்துடும். நான் கேட்கறதுக்கு குளிச்சை காட்டுகள் சமாதானம். ஒரு ஆள் போய் கேட்கட்டும், எனக்கு நிம்மதிக்கு குளிச்சதா அறியுங்களா? என் மண்டக்களை பாசத்தில் இல்லை. அவனுக்கு உடனே ஞாபகம் வரும் 23rd பாட்டு. What is that? I think it's a mental word. அங்க போனா நல்ல நிம்மதியாக இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் மூலம், அதி உயர்ந்த தேவனின் மூலம், டாடி யேசுவாவின் மூலம், அவரோடு ஐக்கியப்பட்டு நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதனால் எத்தனை இடத்து வாசிக்கிறோம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, நிறைவாயிருக்கும்படி. கா கிளாஸ், அரவாசி கிளாஸ், நோ, ஃபுல். Your joy may be full. Listen, inda padumosamanga poi kondirukkum inda bhoomiyile inda vaalnaalkal thesamanga. By the way, the lockdown in some countries is still going on. For example, Toronto, Canada, they're extending, innum kootugirargal, moondu kilame naalu oru maadham appadiyaga. So don't think that konja per mask illama poravadi naalu ilichavargal mai putti illama
எல்லாம் முடிஞ்சு போச்சு. So in the lakhand, for us to have joy, நேற்று கொஞ்சம் சனத்தை கண்ட நான் காலத்துக்கு பிறகு I was amazed. நான் ஆச்சரியப்பட்ட அவர்களே முகத்தில் இருந்த சந்தோஷமும் அநேகமானவர்களே சிரிப்பும் That's so important, you know. தேவ பிள்ளைகளுக்கு நிறைவான சந்தோஷம் வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்க வருமண்டி சொல்லி டடியும் சொல்லி இருக்கிறான், யேசுவாவும் சொல்லி இருக்கிறான், அவருடைய சூஷர்கள் லைக் ஜான். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். டாடி மகனை நேசிக்கிறான், மகன் டாடியை நேசிக்கிறான், ரெண்டு பேரும் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். டாடி நான் அவர்களிலே இருக்க விரும்புகிறேன், அவர்களில் உள்ளே உள்ளே சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கீதைகள் கூறப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம், நீதி, அவருடைய கட்டளை, வழிகள், உண்மை, ஆலோசனை, சமாதானம், அதுக்கு கீழ்ப்படிவதனால் வருவது சமாதானம். சமாதானத்தோடு வருவது களி கூறுதல். பரிசுத்தாவியினால், யார் பரிசுத்தாவி? டாடியும் மகனும். யோகனான் 14:23, அவர்களால் வரும் களி கூறுதல். Why? Because we obey. இலவச மன்னிப்பை, இலவச பெரிதான ரட்சிப்பு திட்டத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களுக்கு அதை கொடுத்தபடியினால் விசுவாசத்தினூடாக பெற்றுக்கொண்டு நாம் இறங்கும் கிரியை செயல்தான். அதை நாம் விசுவாசித்து இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. நாம் அன்பு கூறுவது because we received
free forgiveness. அவர் இறக்கம் பெற்றபடியால் அன்பு கூறுகிறேன் என்று மட்டும் சொல்லி கிறிஸ்தவர்களாக ஜீவிக்கிறவர்கள் எல்லாருமே பொய்யர்கள், கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருமே பொய்யர்கள். இவர்களைத்தான் நாம் பிறகு பார்ப்போம். உங்களை நான் அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 7:23. I don't know you. அவரிடத்திலே அன்பு கூர்ந்து கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களை அவர் நிச்சயம் அறிந்திருக்கிறார். அவர்கள் அவருடைய ஆடுகள். I'm sure here, if you are an obedient child, you must be rejoicing now. எப்பொழுது நீ சந்தோஷப்படுவாய்? அவர் நீ அறிந்திருக்கிறார். We will stop over there, and God willing, we will continue. Receive the blessings. Yavareka Yehovah Vaishnareka Yair Yehovah Paravilyeka Vioneka Yidva Yehovah Paravilyeka Vaisamika Shalom. யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களுக்கு கிருபையாயிருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பேரிலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வந்து கலைத்து படிப்பது. ஓகே, லவ் அண்ட் ஒபீடியன்ஸ். டாடியோடும் மகனோடும் நம்முடைய ஐக்கியம் இடையிலேயே பேசுங்கள். வேத வாக்கியங்களே தடுமாறும் காரியங்களை மகன் யேசுவாவுடன் நான் கேட்பேன். அவரங்கள் எஜமான், அவரங்கள் ராபாய் டீச்சர். சோ தாழ்மையிலே ஐக்கியமாக இருந்து எவ்வரையும் குறிச்சு புறங்கு பேச வேண்டாம். அவருக்கு பிரியமான வகையிலே நடக்க கற்றுக்கொள்வோம். விதைக்கும் நேரம் பால் சொன்ன மாதிரி சந்தர்ப்பம் இருக்கும் வரை சோர்ந்து போகாமல் விதைத்தால் அறுபடி தகுந்த நேரம் பெற்றுக்கொள்வோம். மரகறி அதீத விதைகள் மட்டுமல்ல, அன்பின் விதை, கீழ்ப்படிவின் விதை, பொருட்களின் விதை, பணத்தின் விதை. So we will seek a God willing tomorrow. Everyone, those who are abroad, those who are in Sri Lanka, God bless you, my friend.